ஆப்கானிஸ்தான் விவகாரம் தொடர்பாக மூத்த அமைச்சர்களுடன் நேற்று ஆலோசனை நடத்திய பிரதமர் மோடி ஆப்கானிலிருந்து இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்புக்கான மத்திய அமைச்சரவைக் குழு கூட்டம் தில்லியில் நேற்று நடைபெற்றது ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றியுள்ளதால் அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் உள்ளிட்டோரை தாயகத்திற்கு அழைத்து வரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன ஆப்கானில் தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றியுள்ளதால் பாதுகாப்பு விவகாரங்களிலும் பிற நாடுகள் கவனம் செலுத்த தொடங்கியுள்ளன இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்புக்கான மத்திய அமைச்சரவைக் குழு கூட்டம் தில்லியில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் அமித் ஷா நிர்மலா சீதாராமன் பிரதமருக்கான முதன்மைச் செயலாளர் பி கே மிஸ்ரா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கவுபா வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷ்வித் சிங்லா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஆப்கானிஸ்தானில் நிலவும் தற்போதைய நிலவரம் குறித்து அங்குள்ள இந்தியர்களை பாதுகாப்பாக நாடு திரும்ப வைப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது ஆப்கானிஸ்தானில் உள்ள இந்தியர்கள் பத்திரமாக மீட்கப்படுவது மட்டுமின்றி இந்தியா வர விரும்பும் அங்குள்ள சீக்கிய மற்றும் இந்து சிறுபான்மையின மக்களுக்கும் அடைக்கலம் அளிக்க வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார் இந்தியாவின் ஆதரவை எதிர்பார்க்கும் ஆப்கானிஸ்தான் சகோதர சகோதரிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகளையும் ஆராயுமாறும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளாா்